ஸோ கைஸ் இன்னைக்கு அந்த வீடியோவில் மாதத்துக்கு 2000-3000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணுறக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி மாதத்துக்கு ரொம்ப சுலபமாக இந்தியன் பர்சன்ஸ் எவ்வளோ நபர்கள் 3000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் டேலண்டட் பர்சன்னா அவங்க 5000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் டிபெண்ட் வித் உங்களோட ஒர்க்கை எந்த அளவுக்கு இந்த வெப்சைட்டுக்காக ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்தா வந்து இருக்குது. ஸோ இப்படி என்னப்பா இது வெப்சைட் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டீங்கன்னா, இதோட பேர் வாண்டர்ஸ் லிஸ்ட். ஸோ ஆர்டிகல்ஸை நீங்கள் சேல் பண்ண விரும்புறீங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு எழுத்து திறன் வந்து இருக்குது, இட்ஸ் மீன் நீங்கள் வந்து நல்லா வந்து ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுதுவீங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் அந்த எழுத்தாக்கத்தை இவங்ககிட்ட விற்று நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்க முடியும். இவங்க அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கீழே எவ்வளவோ வெப்சைட்ஸ் வந்து இருக்கும். வெப்சைட்ஸ் டெக்னிக்கலாக சொல்ல போனால் பிளாக்னு வந்து சொல்லுவாங்க. அந்த பிளாகில் வந்து உங்களோட ஆர்டிகல்ஸை அவங்க பப்ளிஷ் பண்ணிக்கோங்க. அது மூலமாக வரக்கூடிய ஏர்னிங் எல்லாத்தையும் அவங்களே வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலாக உங்களோட ஒரு ஆர்டிகலுக்கு $5 அப்படின்ற ஒரு பணத்தை நிர்ணயிச்சு கொடுத்து உங்களை அதோட வந்து முடிச்சு விட்டுருவாங்க. ஓகேங்களா, நீங்கள் அந்த ஆர்டிகலுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமே வந்து அதுக்கப்புறம் கிடையவே கிடையாது. ஒன்லி இவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆர்டிகல் வந்து சொந்தம், அந்த மாதிரி வந்து மாற்றிடுவாங்க. ஸோ இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸில் வந்து இதே வந்து ஒரு சில எக்ஸாம்பிளுக்கான போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். எல்லாம் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி எழுதியிருக்காங்க, எப்படிப்பட்ட போஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது நீங்களே வந்து தெரிஞ்சிக்கலாம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கிடைச்சிடும். ஐ ஆம் ஷோர் நீங்கள் வந்து ஒருவேளை டேரெக்டாக போக விரும்புறீங்கன்னா ஆன்லைனில் வாண்டர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு வெப்சைட் வந்து ஈஸியாக கிடைச்சிடும். இதெல்லாம் போக இந்த வெப்சைட்ல ஒரு ஆர்டிகலுக்கு $5 வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. நீங்க வந்து இப்போ ஒரு ஆர்டிகல் எழுதி இவங்ககிட்ட சப்மிட் பண்றீங்கன்னா $5 தான், அதுக்கு மேலேயும் வந்து தரமாட்டாங்க, அது கம்மியாகவும் வந்து தரமாட்டாங்க. மாசத்துக்கு ஒரு 30 ஆர்டிகல்னா ரொம்ப சுலபமா நிறைய பேர் வந்து எழுதிட்டு இருக்காங்க. ஸோ ஐ எம் ஷோர் நீங்களும் கூட அந்த மாதிரி ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு இந்த வெப்சைட்ல ஒரு சில ரூல்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. அந்த ரூல்ஸை நீங்க வந்து ஃபாலோ பண்ணி ஒரு ஆர்டிகலை முடிக்கிறீங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் கண்டிப்பா உங்களுக்கு ஏர்னிங் உங்களை தேடி வரும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகம் வந்து கிடையவே கிடையாது. அண்ட் இன்னொரு ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிறேன், நீங்க ஒருவேளை வந்து ப்ரொஃபஷனலான ஒரு ஆர்டிகல் ரைட்டரா இல்லட்டி நீங்க தயவு செஞ்சு இந்த வெப்சைட் வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப 30 ஆர்டிகல் அனுப்பிச்சு விடுறாங்கல்ல இந்தியன் பர்சன்ஸ் நிறைய பேர், அதுல கிட்டத்தட்ட 20-25 ஆர்டிகல் மட்டும் தான் செலக்ட் செய்யப்படுது ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய நபர்களுக்கு. நான் ஆன்லைன்ல இதை பத்தின ரிவ்யூஸ் வந்து படிச்சேன், அப்பதான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எதிர்பார்க்கக்கூடிய தகுதி அந்த ஆர்டிகல் இருந்தா மட்டும்தான் அவங்க அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க பணம் கொடுத்து. மற்றபடி அவங்க வந்து எந்த வகையிலையும் உங்ககிட்ட வந்து அதை வாங்கிக்க மாட்டாங்க. நீங்க எழுதக்கூடிய அந்த ஆர்டிகல் அப்படியே அதோட கருவூலம் என்னவோ அதை வந்து புரிய வைக்கணும் அந்த ரீடருக்கு. எந்த வகையிலையும் அது ஒரு போரிங்கான ஒரு ஆர்டிகல் மாதிரி வந்து இருக்கவே கூடாது. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ஆர்டிகலை எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நல்ல ஒரு குவாலிட்டியில் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை சூஸ் பண்ணி நீங்கள் பெஸ்ட்டான ஒரு ஆர்டிகலை மேக் பண்ணணும். அது மட்டும்தான் இந்த வெப்சைட் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள். இது போக கைட்லைன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் இல்லை எப்படி பேமெண்ட்க்கான ப்ராசஸ் எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்காக இந்த வீடியோ அப்டேட் வரையும் பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தையும் உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வண்டர்ஸ் லிஸ்ட்னு சொல்லப்படக்கூடிய இந்த வெப்சைட்டை பற்றி நம்மளோட வியூவர் தான் எனக்கு சொன்னார் கமெண்ட் செக்ஷனில். அவரோட பேர் ஃபுட் ஏஜி, அவரோட ப்ரொஃபைல் நேம். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெனூனான பெஸ்ட்டான ஆன்லைன் ஏர்னிங்கான பிளாட்ஃபார்ம் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இஃப் யூ விஷ் நீங்கள் வந்து என்னோட இமெயிலை கூட காண்டாக்ட் பண்ணி வந்து பேச முடியும். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராமுக்கான அக்கௌண்ட் கூட வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அங்கே கூட வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஜெனூனான வெப்சைட்டை பற்றி சொல்லுங்கள். அண்ட் முடிஞ்சால் உங்கள்கிட்ட பேமெண்ட் ப்ரூஃப் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் எனக்கு வந்து சென்ட் பண்ணி விடுங்க. நான் அதை பற்றி வீடியோ மேக் பண்ணுறது அது கொஞ்சம் பல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் ஜெனூனான ஒரு வெப்சைட் தெரிஞ்சிருந்தா அதை பேரை வந்து சொல்ல மறக்காதீங்க. ஸோ கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லிக்க வரப்போ. நம்மளோட ப்ராஃபிட் பேஜ் சேனலை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ஜாப்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் எக்கனாமிக்கல் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் நியூ டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் பிஸ்னஸோட ப்ராஃபிட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், புது டைப்பான பிஸ்னஸோட எத்திக்ஸோட வீடியோஸ் அண்ட் நீச்சஸோட வீடியோஸ் எக்ஸெட்ரா, பல வகையான ஏர்னிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸை நீங்கள் நம்ம சேனலில் வந்து எதிர்பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படுமோ எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் உங்களுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு கீழே உள்ள ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரக்கூடிய பெல்ஸில் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் நம்மளோட சேனல்ல வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணனும்னா, நீங்க இந்த வெப்சைட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிருங்க. இதற்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கிடைச்சிரும். இல்லட்டி ஆன்லைன்லயே வண்டர்ஸ் லிஸ்ட் அப்படி போட்டு சர்ச் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துடலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க, பாட்டம்க்கு போங்க. பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஃபார் அஸ் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இந்த ரைட் ஃபார் அஸ்ன்றத கிளிக் பண்ணுங்க. இதுல தான் உங்களுக்கு தேவையான ரூல்ஸ் அண்ட் டம்ஸ் அண்ட் கண்டிஷன், எப்படி சப்மிட் பண்ணனும், எப்படி ஏர்னிங் நடக்கும் அப்படிங்கற A to Z டீடைல் கொடுத்திருப்பாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இங்க ஆர்டிகல்
ஆர்டிக்கல் சப்மிஷன் ரூல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களோட ஆர்டிக்கல் குறைஞ்சது 1500 வார்த்தைகள் மிகாம இருக்கணும். ஸோ இட்ஸ் மீன் என்னதுன்னா ஆர்டிக்கல் ரைட்டருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த வேர்ட்ஸ்ன்றதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் வந்து 5 லெட்டர் சேர்ந்து தான் வேர்ட்ஸ்ன்றது வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் எழுதக்கூடிய அந்த ஆர்டிக்கல் 1500 வேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அதில் வந்து இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து அப்செட் பண்ணிக்குவாங்க, இல்லாட்டி அப்செட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய ஒரு பேராகிராஃபை அப்படியே எழுதிக்கிட்டே போயிடக்கூடாது, அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் போல கேப் விட்டு ஒரு டைட்டில் ஒரு சில பேராகிராஃபுக்கு தலைப்பு ஒன்று கொடுத்து அந்த மாதிரி வந்து பண்ணிங்கன்னா அது இன்னும் இவங்களுக்கு வந்து ப்ரெசன்டபுளாக வந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எழுதக்கூடிய அந்த ஆர்டிக்கல் 100% உங்களோட அந்த ஆர்டிக்கல்ஸ் சம்மந்தப்பட்ட இமேஜஸ் ஏதாவது அட்டாச் பண்ணோம், வீடியோ ஏதாவது அட்டாச் பண்ணணுன்றது நெசசரி கிடையாது. பட் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பண்ணலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் வந்து கிடையாது. பட்டு அப்படி உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு வந்து இமேஜஸ்லாம் ஆட் பண்ண விருப்பம் இல்லாட்டி நீங்கள் வந்து இமேஜஸ் எதுவுமே ஆட் பண்ண வேணா, எனக்கு வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்ல நெசசரி கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பட் என்னோட சஜஷன், ஆன்லைனில் நான் வந்து ரிவ்யூ படிக்கும்போது காப்பிரைட்டடான இமேஜஸாக இருக்கனாலே ஆர்டிகல்ஸை அவங்க டீக்வாலிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து இமேஜஸ் வீடியோஸ் எதுவுமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்டிகல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் பப்ளிஷரை பொறுத்த வரைக்கும் அது படிக்கும்போது கொஞ்சம் போல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்ரெடி உங்களோட வெப்சைட்டான ஒண்டர்ஸ் லிஸ்ட்ல அது வந்து லிஸ்ட் அவுட் ஆயிருக்கக்கூடாது. நீங்கள் நிறைய பேர் வந்து மற்றவங்களோட பிளாக்ல போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இதை இவங்கள்ட்ட சப்மிட் பண்ணிங்கன்னா அதான் அப்செட்டபிள் கிடையாது, அவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஜெனூனான வேலை நீங்கள் வந்து ஆர்டிக்கல் எழுதியிருக்கணும். இட்ஸ் மீன் நீங்கள் வந்து மற்றவங்களோட அதான் மற்றவங்களோட பிளாகில் போய் காப்பி அடித்து பேஸ்ட் பண்ணிடக்கூடாது நம்ம காலேஜில் பண்ண மாதிரி. ஓகேங்களா, ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்கு காப்பி அடித்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட்டை ஏற்பாடு பண்ண மாதிரி பண்ணிடக்கூடாது. ஸோ ஜெனுனா நீங்களே வந்து டைப் பண்ணியோ இல்லாட்டி அனதர் சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி நீங்களே அந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் வந்து மேக் பண்ணியிருக்கணுன்றது தான் இவங்களோட ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கு ரெண்டாவதான விஷயம் என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. இவங்க உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி ஆர்டிகளுக்கு $5 வரைக்கும் தர முடியும். அது USD டாலர், அதாவது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவோட பண மதிப்பின்படி தருவாங்க. அண்டு உங்களோட ஆர்த்தர் நேம்ஸ் வந்து மென்ஷன் செய்யப்படும் ஈச் அண்ட் எவ்ரி போஸ்ட்டில். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கான கிரெடிட் வந்து கொடுக்கப்பட்டுரும். அண்டு மெம்பர்ஸ் ஆஃப் அமேசிங் ரைட்டர் டீம், அதாவது இவங்களுக்கும் சொல்லி இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய எவ்வளவு நல்ல நல்ல ரைட்டரோட லிஸ்ட்ல உங்களோட பேர் வந்து இடம் பிடிக்கிற சான்சஸ் இருக்கு. நீங்க நல்லா எங்களுக்கு வந்து நிறைய ஆர்டிகல் பிரசன்ட் பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களோட பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேபால் அண்ட் பேனர் மூலமா இவங்க இண்டிவிஜுவலா உங்கள்கிட்ட கேட்டு அதுல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா உங்களோட அந்த ஆர்டிகலை எப்படி இவங்ககிட்ட சப்மிட் பண்ணும் அப்படின்ற டீடைல் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இமெயில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த இமெயிலுக்கு எம்எஸ் ஆஃபீஸில் உங்களோட ஆர்டிக்கல் வந்து எழுதி இதை இந்த இமெயிலுக்கு அனுப்பிச்சி விட்றணும். ஓகேங்களா, எம்எஸ் ஆஃபீஸ்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். ஓகேங்களா, ஸோ வேர்ட்ஸில் வந்து நீங்கள் எழுதி நீங்கள் வந்து அனுப்பிச்சி விட்றணும். அதுக்கப்புறம் அனுப்பிச்சி விடும்போதும் ஒரு சில சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை அனுப்பும்போது இமெயிலில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்னு சொல்லி ஒரு செக்ஷன் ஒன்று வரும். அந்த சப்ஜெக்ட் செக்ஷனில் வந்து கெஸ்ட் பிளாகிங் அப்படின்ற வார்த்தையை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். பண்ணி தான் நீங்கள் வந்து அவங்ககிட்ட சென்ட் பண்ணி விடணும். ஓகேங்களா, ஸோ இல்லாட்டி அது வந்து அப்செட்டபிள் கிடையாது. இதுக்கப்புறம் இன்னும் ஸ்க்ரோல் பண்ணனா பெனிஃபிட் ஆஃப் கெஸ்ட் பிளாகிங்க்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் இந்த சைடில் வந்து படிச்சுக்கலாம். பட் இருந்தாலும் முக்கியமான கண்டிஷனாக இவங்க சொல்லியிருக்க விஷயம் என்னன்றதை பாருங்கள். எந்த ஒரு வகையிலையும் உங்களோட ஆர்டிக்கல் ஒரு கேம்பிளிங் சம்மந்தப்பட்டதாக இருக்கக்கூடாது. இ காமர்ஸ் வெப்சைட் அண்ட் பான் வெப்சைட், வெப்பன்ஸ், ட்ரக்ஸு, மெட்டீரியல் இதை பற்றிலாம் பேசியிருக்கக்கூடாது. அண்ட் அடல்ட் கண்டென்ட்டை பற்றி பேசியிருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் காப்பிரைட்டர் மெட்டீரியலாக இருக்கக்கூடாது. ட்ரக்ஸு, ஆல்கஹாலு, டுபாக்கோ ரிலேட்டட் கண்டென்ட்டாக இருக்கக்கூடாது. ஹேக்கிங் சம்மந்தப்பட்டதாக இருக்கக்கூடாது. வயலன்ஸா இருக்கக்கூடாது. வெப்பன் சம்பந்தப்பட்டதா இருக்கக்கூடாது. அதர் இல்லீகல் கண்டென்ட்டா வந்து இருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது சம்பந்தமா இல்லாம ஒரு குடும்பமா படிக்கிறதுக்கு ஏத்த மாதிரியான பிளாக் வந்து ரெடி பண்ணுங்க. அது சினிமா துறையை பத்தினதா இருக்கலாம், இல்லாட்டி எனிதிங், அது வந்து உங்க இஷ்டம் தான். பட் இவங்களோட வெப்சைட்ல வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி என்னென்ன கேட்டகரி எல்லாம் இருக்குன்றதை செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும். ஸோ ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க ஜஸ்ட் இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டு இந்த இமெயில காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஆர்டிகளை இவங்ககிட்ட சப்மிட் பண்ணுங்க. வித்தின் 48 hours உங்களுக்கு இவங்க ரிவ்யூக்கான ரிசல்ட் வந்து சொல்லிடுவாங்க. ஓகேங்களா, பட் நான் ஆன்லைனில் சர்ச் பண்ண வரைக்கும் ஒரு வாரத்துக்கு அப்புறம்லாம் நிறைய பேருக்கு வந்து ரிவ்யூ முடிஞ்சு வந்துருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் போல அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போ கொரோனா பீரியட்ன்றனால அப்படி இருக்குதா என்னன்னு எனக்கு வந்து தெரியல. பட் இருந்தாலும் இந்த வெப்சைட் 48 hours இவங்க டிக்ளேர் பண்ணது. பட் ஒரு வாரம் கூட ஆகலாம் உங்களுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கிறதுக்கு. அது அப்செட் பண்ணிக்கிறோன்னா அவங்க வந்து மெயில் பண்ணிடுவாங்க. அப்செட் பண்ணலனாலும் என்ன பிரச்சனைன்றதையும் மெயில் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, அண்ட் இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். ஆன்லைனில் பிளாக் எழுதுறதுக்கு ஆர்டிகல் ஸ்பின்னர் அண்ட் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபேக்கான ஒரு சில ஆர்டிகல்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி இவங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணிடலாம்னு நினச்சிங்க
பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், இவங்க வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இன்னைக்கான நிலமையில டெக்னாலஜி வேறு லெவலில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருச்சு. ஸோ நீங்கள் எடுத்தவங்க அவுத்தம் சொல்லிட்டு இங்கனக்கு ஈஸியாக உங்களோட ஆர்டிக்கல் ரைட்டிங்கான ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி அண்ட் ஒரு சில இல்லீகல் ஆக்டிவிட்டி ஆர்டிகல் ஸ்பின்னர்ஸ் அண்ட் கூகுள் டிரான்ஸ்லேட்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு தகுந்த வெப்சைட் இது கிடையாது, உங்களால் அப்படி ஏர்ன் பண்ணவும் முடியாது. ஸோ தயவு செஞ்சு ஜெனூனான வேலை இந்த வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெனூனான ஆர்டிகல் ரைட்டிங்கான வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி அனதர் ஏர்னிங்கான பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், ஆப்ஸாக இருக்கட்டும், தெரிஞ்சுன்னா அது கமெண்ட்டில் லீவ் பண்ண மறக்காதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் வியர்ஸ்.